friends, welcome to Pooja Samayal Craft. Please like and subscribe this channel. Hit the like button. Today's special la superana egg pepper masala eppadi seiyradhenu paakalam. நம்ம தோட்டத்திலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் விட்டு அதை லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். நான் இன்னைக்கு 5 எக் வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த எக்கை நம்ம ஃபர்ஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதில் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது எக்கு நல்லா அவிஞ்சிடுச்சு, இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். எக் பெப்பர் மசாலாவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் வேணும். நான் 7 பெரிய வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு தக்காளி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உரலில் முதல்ல இஞ்சியை போட்டு அதை நல்லா இடித்து எடுத்துடலாம். இஞ்சி நல்லா இடிப்பட்டதும் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து அதையும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கீரி எடுத்து வச்சிடலாம். இப்போ எக்கு நல்லா ஆறிடுச்சு, இதையும் நம்ம கோது உடைச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை மொத்தமாக சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கணும். நல்ல ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கணும். அடிப்பிடிக்காதபடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதோட சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை மிளகாயும் அதோட போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். திரும்பவும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃபையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக பெப்பர். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட சோம்பு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சீரகம். சீரகம் சும்மாவும் போட்டுக்கலாம், பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கிற எக்கை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீறி எடுத்துட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாதியாக கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணணுன்னு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் முழுசாகவே போடுறேன். எக்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஒரு பாதி புளிஞ்சு விட்டுடலாம். லெமனையும் புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா இப்போ நம்மளுக்கு சூப்பரான எக் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த எக் பெப்பர் மசாலா. இந்த எக் பெப்பர் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் செஞ்ச எக் பெப்பர் மசாலாவோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். You are watching Pooja Samayal Craft. Please subscribe to the channel. Thank you for watching Pooja Samayal Craft.